नानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில் புடைசூடையொத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி எங்கள் தனிமுதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுநாளே. ஆழ்வார்கள் அனுபவம் இன்று ஒரு இறைச்சொல் திருப்பள்ளி எழுச்சி. அந்த திருப்பள்ளி எழுச்சியிலே காலயம் பொழுதாய் என்பது இன்றைய இறைச்சொல். காலயம் பொழுதாய் எம்பெருமானுடைய அவதாரங்களிலே ராமாவதாரத்தை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அந்த ராமாவதாரத்திலே விஸ்வாமித்ர முனிவர் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்று சொல்லக்கூடிய சுப்ரபாதம் பிரசித்தமானது. அதேபோலே நம்முடைய தொண்டரடிப்பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி அருள்கிறார். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று பள்ளி எழுச்சி பாடுகிறார். அதிலே வரக்கூடியது காலயம் பொழுதாய், காலை காட்சிகளை அற்புதமாக வர்ணிக்கிறார். கதிரவன் குண திசை சிகரம் வந்தணைந்தார் கனகிருளகன்றது கலயம் போலுதாய் மது விரிந்தோழுகின மாமலரெல்லாம் வானவரரசர்கள் வந்து வந்தீண்டி எது திசை நிறைந்த நரிவரோடும் புகுந்த இருங்களிட்டமும் பிடியோடும் முரசும் அதிதலிவலை கடல் போன்றுள்ளதெங்கோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. காலை காட்சிகளை அருமையாக பட்டியலிடுகிறார். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கிழக்கு திசையிலே காலை வேளை, காலை வேளையிலே எம்பெருமான் காலை பார்த்து கொண்டு சூரிய கதிர்கள் வணக்கம் செய்கின்றனவாம். எனவேதான் காலை என்று பெயர் என்று சொன்னார் ஒரு ரசிகர். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் உதயகிரி அஸ்தமனகிரி என்றெல்லாம் சொல்லுவார்கள். கனவிருள்ளகன் அது காலயம் பொழுதாய், காலை வேளையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்வானம் வெள்ளென்று மாறிக்கொண்டிருக்கிறது. மதுவிரின் தொழுகின மாமலரெல்லாம் ஈஷத்ரபுள்ள நரசீருகனாரி கேள பூகாத்ருமாதி சுமனோகர பாலிகானாம். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூக்கள் குழந்தை சிரிப்பது போல அந்த இதழ்கள் விரிகின்றன. மதுவிரின் தொழுகின அந்த பூக்களும் தேன்கள் சொட்டுகின்றனவாம். மதுவிரின் தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி விண்ணுலகத்து தேவர்களும் மண்ணுலகத்து மன்னர்களும் அங்கே குயுமுகிறார்களாம். அதிதலின் நலைகனல் போன்றுள்ளதெங்கும் அரங்கர்த்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அரசர்கள் வருகிறார்கள், தேவர்கள் வருகிறார்கள், யானையும் பிடி களிறு என்று சொல்லுவார்கள். தம்பதிகளாக யானைகள் வருகிறார்கள்.
இருங்கள் இருட்டம் பிடியொடும் முரசும். அரங்கனே பள்ளி எழுந்திருளார் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அற்புதமான காலை காட்சி. கொழும் கொடிமுல்லையில் கொழுமலரணவி, கூர்ந்தது குணதிசை மாருதம் இதுவோ, எழுந்தன மலரணை பள்ளி கொள்ளன்னம் இன் பணிதனைந்து, இரும் சிறகு உதறி விழுங்கிய முதலியும் பிளம்புரை வேறுவாய் வெள்ளரோ, அதன் விடத்து கணுங்கி வெள்ளையொரு உர, அதன் விடத்து கணுங்கி அழுங்கிய ஆனையின் அருந்துயர் கெடுத்த ரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருள. ஏ கஜேந்திர மோட்சத்தை காலையிலே நினைக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி எழுச்சியிலே அற்புதமாக இணைத்து பேசுகிறார். கொதும் கொடிமுல்லையும் கொதுமலரணவி, கூர்ந்தது குணதிசை மாறுதம் இதுவோ, குணதிசை மாறுதம், மாறுதம் என்றால் காற்று, மெல்லிய காற்று, குணதிசை மாறுதம் இதுவோ, அது என்ன செய்கிறது, கொழும் கொடி முல்லையில் கொழுமலர் அணவி, செழுமையாகிய கொடிகள் முல்லை கொடி, அந்த செழுமையான கொடிகளே செழுமையான மலர்கள், அதை அணைத்து கொண்டு அந்த காற்றானது அந்த முல்லை மனத்தோடு பரவி நிற்கிறது. எழுந்த மலரணை பள்ளிகள் அன்னோ பனிதனைந்து, தம் இரும் சிறகுதறி, அந்த பனியானது மழை போல பெய்வதனாலே அழகிய சிறகுகளையுடைய அன்னங்கள் உறக்கம் விட்டு எழுந்து உதறுகின்றனவாம். அங்கே பனித்துளிகள் காலை வேளையிலே சிறிய ஒரு மழை போல புன்மழை போல அங்கே காட்சி தருகிறது. அடுத்தது மேலும் காலை காட்சியை வர்ணிக்கிறார். சுடரொளி பரந்தன சூதிசையெல்லாம் துண்ணிய தாரக மின்னொளி சுருங்கி, படரொளி பகுத்தனம் பனிமணி இவனோ பாயிருள் அகல்லது பைம்பொழில் கமுகில் மணலிடை கீறி வண்பாளைகள் நார, வைகரை கூர்ந்தது மாறுதம் இதுவோ. குணதிசை மாறுதம் என்றார். இப்பொழுது இங்கே வைகரை கூர்ந்தது மாறுதம் இதுவோ, வைகை மாறுதம் இது, விடியற்காலை காற்று. சூதிசையெல்லாம் சுடரொளி பரந்தன, சூரிய கிரணங்கள் மெல்ல 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 இருப்போர்வையை விலக்கிக் கொண்டு வெளியே வருகிறது. ஆகாசத்திலே நட்சத்திரங்கள் நெருக்கமாக இருக்கிறது. அது மின்மினியாக தன் ஒளியானது குறைவுபட்டு இருக்கிறது. சந்திரனும் அழகான வார்த்தை பிரசவிக்கக்கூடிய ஒரு தாயின் வழியைப் போல வார்த்தைகளை பிரசவிக்கிறார்கள் என்று ஆழ்வார்கள். பனிமதி பசுத்தனல் படலொளி பசுத்தனல் பனிமணி இவனோ, குளிர்ந்த சந்திரன் ஒளிமழுங்குகிறது, மங்கிய நிலவாக இருக்கிறது. பாயிருள் அகன்றது, இருட்டு நீங்கிவிட்டதாம். எனவே இப்படிப்பட்ட அருமையான காலை வேளையிலே பைம்பொழில் கமுகில் மடலிடை கீரிவன் பாலைகள் நார, பசுமை தங்கிய சோலைகளிலே பாக்கு மரங்கள் தன் மணலை கீறி அழகான மனத்தை வீசுகிறது. இப்படியாக காலை காட்சிகளை அற்புதமாக வர்ணிக்கிறார். அடுத்து தொடர்கிறார். மேட்டில மேதிகள் களைவிடுமாயர்கள் வேங்குளலோசையும் விடமணி குரலும், ஈட்டிய விசை திசை பரந்தன வயலுள் இருந்தன சுரும்பின இலங்கையர் குலத்தை, வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் அட்டி அணு சிலரயோத்தியம் அரசே, அரங்கர்த்தம்மா பள்ளி எழுந்தருளாயே, மேட்டில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள். அந்த எருமைகள்லாம் கலைத்திலம் கற்றொருமையாக இருக்கின்றன. உயர்வும்
இளமையும் கொண்டது. மேட்டிலமேடிகள் தலைவிடும் ஆயர்கள், தலைவிடும் ஆயர்கள் அவிழ்த்து விடுகிறார்களாம். உடனே என்ன செய்கிறது, குதித்துக் கொண்டு தலையை ஆட்டி கொண்டு போகிறது. அப்படி போகும் பொழுது ஆயர்கள் வெங்குழலோசையும் விடைமணி குரலும், ஆயர்கள் வெங்குழலோசையும் எருமைகளை அவித்து விட்டு விட்டு ஆயர்கள் குரல் ஊதுகிறார்கள். அந்த செல்லக்கூடிய எருமைகளின் கழுத்திலிருந்து மணி ஓசை கட்டிய, கழுத்திலே கட்டிய மணிகள் ஓசையிடுகின்றன. அழகாக அந்த இரண்டையும் வெங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் ஈட்டிய விசை திசை பரந்தன வயல் இருந்தன சுரும்பினோ. வண்டுகளெல்லாம் ரீங்காரம் செய்கின்றனவாம். மத்தளம், யாழ் என்றெல்லாம் அரசவையிலே கேட்பது போல இந்த இயற்கை அரசியனுடைய ராஜதானியிலே புல்லாங்குழல் இசையும் எருதுகள் கழுத்திலே கட்டிய மணியின் ஓசையும் திக்குக்களெல்லாம் பரவக்கூடிய கழனிகளிலே வண்டுகள் ரிங்காரமும் அற்புதமாக இருக்கிறது. எனவே பள்ளி எழுச்சி பாடுகிறார். அத்தோடு நிறுத்தினாரா, தொடர்கிறாரே. புலம்பின புக்களும் பூம்பொழில்களில் வாய் போயிற்று கங்குள் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைகரவும் கனிவண்டு மிளற்றிய கலம்பதம் புனைந்த அலங்கலம் தொடையல் கொண்டு அடியினை பணிவார் அமரர்கள் புகுந்தனர் ஆதலில் அம்மா. அலங்கலம் தொழையல் கொண்டு அடியினை பணிவான் புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குள் புலந்தது புகழறி. புலம்பின புட்களும் பூஞ்சோலைகளிலே பறவைகள் தங்கள் ஒளியை எழுப்புகின்றன. கீசு கீசு என்றெங்கும் ஆலை சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் போல புலம்பின புட்களும் எங்கே பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குள் புகுந்தது புலரி. இருள் நீங்கிவிட்டது, காலை நேரம் வந்துவிட்டது. கலந்தது குணதிசை கனைகளல் மணி ஓசை கேட்கிறது, வேங்குழல் ஓசை கேட்கிறது, வண்டுகளின் ரீங்காரம் கேட்கிறது. இணைந்து கடல் கடல் அலையும் அதிதலில் நடைகள் என்று சொன்னார் அல்லவா. அப்படி இங்கே கலந்தது குணதிசை கனைகளல் அரவம் களிவண்டு மியற்றிய கலம்பகம் புனைந்து களிவண்டு மியற்றிய கலம்பகம் புனைந்த களிவண்டு அந்த வண்டுகள் எல்லாம் தாங்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை திருவரங்கம் திருவரங்கம் இந்த வைகுந்த விண்ணகலமாயிற்றே அந்த மகிழ்ச்சியிலே என்ன செய்கிறது, அழகாக பாடுகிறது. வண்டுகள் ரீங்காரம் விடுகின்றன. இந்த இப்படி அலங்கலம் தொடையல் கொண்டு அடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலின் அம்மா. இப்படி திருவரங்கத்திலே அருமையான காலை காட்சிகளை தொண்டனடி புடியாழ்வார் நமக்கு நேர்முக காட்சியாக நேர்முக வர்ணனையாக தருகிறார். இரவியர் மணியரும் தேரொடும் இடையவர் பதினொரு இடையரும் மருவிய மயிலினன் அருமுகன் மருதரும் வசுக்களும் புறவியோர் ஆடலும் பாடலும் தேரும் இப்படி அமரத்து கூட்டங்கள் அமரர்கள்தாம் அங்கே குழுமி இருக்கிறார்கள். அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அந்தரத்தமரர்கள் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ இந்திர நாளையும் தான் உவந்திவனோ எம்பெருமானும் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்கவிச்சர் நூக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தூவ அந்தரம் பாரிடமில்லை மற்றிதுவோ அரங்கர்த்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. இங்கே தும்புருவும் நாரதரும்
அழகாக அங்கே இசை வழங்க வந்திருக்கிறார்கள். சங்கநிதி, பதுமநிதி, அருகம்புல் போன்றவற்றை காமதேனுவோடு அங்கே கயிறை பொருளாக கொண்டு வந்திருக்கிறார்கள். கண்ணாடியை கையிலே வைத்திருக்கிறார்கள். இப்படி அத்தனை பேரும் திருப்பள்ளி எழுச்சியிலே எம்பெருமானை, பள்ளி அறையிலே இருக்கிற எம்பெருமான் பள்ளி எழுச்சி காண வேண்டும் என்று அத்தனை பேரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அழகான இசைக்கருவிகள் முழங்குவதை பட்டியலிடுகிறார் தொண்டடிப்புடையாழ்வார். ஏழமில் தன்னுமை எக்கம் மத்தலிய யாழ் குழல் முழவ மோடி செய்தி செய்கெழுமிகள் பாடினர் கிண்ணரர் கருடர் கந்தருவர் அவர் கங்குளுமெல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவார். இப்படியெல்லாம் அந்த காலை காட்சியை இயற்கையும் அந்த அருமையான வானவர்களும் தும்புருவும் நாரதரும் இணைந்திருக்கக்கூடிய காட்சியை காட்டி அருமையாக அதை அந்த பதிகத்தை தலை கட்டுகிறார். கடிமல கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைகள் முளைத்தன இவனோ துடியிடையார் சுரி குழல் பிழிந்து உதை துகிலுடுத்தேறினர் சூழ் புனலரங்க தொலையொத்த துளவமும் கூடையும் பொழிந்து தோன்றிய தோல் தொண்டரடி பொடி என்னும் அடியனை அழியனென்று அருளி உன்னடியார்க்கு ஆட்படுத்த பள்ளி எழுந்தருளாயே அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே கனிமல கமலங்கள் மலர்ந்த இவையோ தாமரைப்பூக்கள் நன்றாக மலர்ந்தன. ஏன் தெரியுமா? சூரியன் நன்றாக வளர்ந்து வருகிறார். சூரியன் வர வர மேலே வர வர தாமரைப்பூக்கள் மகிழ்ச்சிகரமாக காதலனை பார்த்த காதலி போல முகம் மலர்ந்தன. கனிமல கமலங்கள் மனமுள்ள தாமரைப்பூக்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைகளல் முளைத்தன இவனோ. அங்கே தாமரை மலர்கிறது, சூரியன் அழகாக மேலே வருகிறான். அதற்கு பின்னணியாக கடலானது வேத கோஷம் போல கோஷிக்கிறது. கனை கடல் கதிரவன் முளைத்தனன் இவனோ துடியடையார் சுழல் துடியடையார் சுரி குழல் பிழிந்து உதறி துடிலுடு தேறினர். அருமையான ஒரு ஒரு வரியிலே அந்த பெண்களுடைய நிலையை சொல்லுகிறார். காவிரி கரையிலே அம்மா மண்டபத்திலிருந்து பெண்களெல்லாம் குளித்து விட்டு வேகமாக பள்ளி எழுச்சியிலே துள்ளி எழும் பிரானை கண்டு கடிப்பதற்காக வருகிறார்களா? எப்படி வருகிறார்கள்? துடி இடையார் சுரி குழல் பிடிந்து உதறி தன்னுடைய தலையை கூந்தலை தலை மூழ்கி ஈரமான கூந்தலை அப்படியே பிடிந்து கொண்டு உதறிக்கொண்டு துகிலுடு தேறினர் சோல் புனரங்கா மேலே அப்படியே அந்த புடவைகளை தோளிலே போட்டுக்கொண்டு துகிலுடுத்து ஏறினர் சோல் புனல் அரங்கா. காவிரியிலே மிகவும் ஈடுபட்டு திருமலையிலிருந்து காவிரிக்கரையை பார்த்து ஆசைப்பட்டு வந்த எம்பெருமான் இங்கே கிடக்கிறான். தொடையொத்த துளவமும் கூடையும் பொழிந்து தோன்றிய தோல் கொண்டர் அடிப்பொடி என்னும் அடியனை தன்னை பற்றியும் சொல்லிக் கொள்ளுகிறார். அலியன் என்று அருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே. இப்படியாக காலை காட்சியை அருமையாக நமக்கு அளிக்கிறார் ஆழ்வார். ஈடுபடுத்திய அனைவருக்கும் நாம் நன்றியை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. மேலும் தொடர்வோம்.
மனையண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமமழிந்து தெளிந்திருமே. பூமகநாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையை நாவும் புகன்றிடுமோ. தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே. வானவர் கை தொழ வண்டி நமாத்தெழவாய் தொழிசோ வகுடாரண்யமே மங்களாதாசன வரை மதாச்சாரிய புரோகம் சர்வைஷ்ய பூர்வைராச்சாரியை தத்ருதாயாத்து மங்களம் லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.